மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இப்போது ப்ளஸ் டூ பயோ பாட்னியில், அதாவது உயிர் தாவரவியலில் குரோமோசோம் அடிப்படையிலான பாரம்பரியம் என்கிற மூன்றாவது பாடத்தில் இம்பார்ட்டன்ட் டூ மார்க் த்ரீ மார்க் குவஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்குறோம். போன கிளாஸில் 23 டூ மார்க் கொஸ்டின் பார்த்தோம். இன்றைக்கி 24th கொஸ்டின் நாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், பதிலீடு சதவீதி மாற்றம் என்றால் என்ன, வகைகள் யாவை வேறுபடுத்து. பதிலீடு சதவீதி மாற்றம் என்றால் என்ன, வகைகள் யாவை வேறுபடுத்து. இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 63 இருக்குது. பதிலீடு சதவீதி மாற்றம், அதாவது பேஜ் நம்பர் 63 ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அந்த பாக்ஸுக்குள்ளே மூலக்கூறு அளவில் மாற்றம் இருக்கு பாரு, அதில் பதிலீடு சதவீதி மாற்றம் என்பது நியூக்ளியோடைடு பதிலீடுன்னு இருப்பாரு, அதற்கு நேராக இருக்கிற முக்கிய பண்புகள் அப்படிங்கிற பாக்ஸுக்குள்ளே இருக்குது. ஒரு டிஎன்ஏ ஈரிழையில் உள்ள ஒரு கார இணைக்கு பதிலாக மற்றொரு கார இணை இருப்பது பதிலீடு சதவீதி மாற்றம். ஒரு டிஎன்ஏ ஈரிழையில் உள்ள ஒரு கார இணைக்கு பதிலாக மற்றொரு கார இணை இருப்பது பதிலீடு சதவீதி மாற்றம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதனுடைய வகைகள் யாவை, வகைகள் வந்து அது பக்கத்திலே கொடுத்துருக்குறாங்க. ஒத்த பதிலீடு சதவீதி மாற்றம், வேறுபட்ட பதிலீடு சதவீதி மாற்றம். அடுத்த பாக்ஸில் ஒத்த பதிலீடு சதவீதி மாற்றம்னா வேறுபடுத்தி கேட்டிருக்கிறேன். ஒத்த பதிலீடு சதவீதி மாற்றம் என்பது முக்கிய பண்பு கால் பாக்ஸுக்கு வாங்க. ஒரு பியூரைனுக்கு பதிலாக இன்னொரு பியூரைன், அடினைனுக்கு பதிலாக குவானைன், ஏஜி போட்டிருக்கிறாங்க. அல்லது பிரிமிடினுக்கு பதிலாக அல்லது ஒரு பிரிமிடினுக்கு பதிலாக இன்னொரு பிரிமிடின், தயமினுக்கு பதிலாக சைட்டோசைன். அடுத்து வேறுபட்ட பதிலீடு சதவீதி மாற்றம்னா பியூரைனுக்கு பதிலாக பிரிமிடின், அடினைனுக்கு பதிலாக தயமின், அல்லது பிரிமிடினுக்கு பதிலாக பியூரைன், சைட்டோனிசினுக்கு பதிலாக குவானைன் இருப்பது வேறுபட்ட பதிலீடு சதவீதி மாற்றம். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் ஸ்டூடெண்ட்ஸ், பதிலீடு சதவீதி மாற்றம். நெக்ஸ்ட், இன்டல் சதவீதி மாற்றம் என்றால் என்ன, பேஜ் நம்பர் 62 இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். பேஜ் நம்பர் 62 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 62, அதாவது ஒத்த பதிலீடு வேறுபட்ட பதிலீடு சேர்த்தல் அல்லது நீக்குதல் சதவீதி மாற்றம் என்பது நியூக்ளியோடைடு இணைகளின் சேர்த்தல் நீக்குதல் மற்றும் கார இணைகளின் சேர்த்தல் நீக்குதல் என அழைக்கப்படுகிறது. இந்நிகழ்வுகள் அனைத்தும் கூட்டாக இன்டல் சதவீதி மாற்றம் என குறிப்பிடப்படுகிறது. பேஜ் நம்பர் 62 ரைட் சைடில் லாஸ்டில் இருந்து ஒரு நாலாவது லைன், அதாவது ஒத்த பதிலீடு சாரி சேர்த்தல் அதிலிருந்து லாஸ்டில் இருந்து அஞ்சாவது லைன், சேர்த்தல் அல்லது நீக்குதல் இந்த இது எழுதலாம். இல்லைன்னா பேஜ் நம்பர் 63 வாங்க. பேஜ் நம்பர் 63 மூலக்கூறு அளவில் மாற்றம் அப்படிங்கிற பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அதுக்கு நேராக இருக்கிற, அதாவது ஒத்த பதிலீடு வேறுபட்ட பதிலீடு இடைச்செருகல் நீக்கம் ஆகிய இந்த நியூக்ளியோடைடு பதிலீடு சதவீதி மாற்றங்கள் அனைத்தையும் சேர்த்து இன்டல் சதவீதி மாற்றம் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 26, மரபு செய்தி பெயர்வினை பாதிக்கும் சதவீதி மாற்றங்கள் யாவை, வகைப்படுத்தி பொருள் உணர்த்து. மரபு செய்தி பெயர்வினை பாதிக்கும் சதவீதி மாற்றங்கள், பேஜ் நம்பர் 63 இருக்குப்பாரு. பேஜ் நம்பர் 63 பாக்ஸில் கொடுத்துருக்குறாங்க சதவீதி மாற்றத்தின் வகைகள். அதில் அஞ்சாவது இதில் இதுவாக கொடுத்துருக்குறாங்க, மரபு செய்தி பெயர்வினை பாதிக்கும் சதவீதி மாற்றங்களாவன அமைதியான சதவீதி மாற்றம், தவறுதலாக பொருள்படும் சதவீதி மாற்றம், பொருள் உணர்த்தாத சதவீதி மாற்றம், கட்ட நகர்வு சதவீதி மாற்றம். அதில் அமைதியானனா அமினோ அமில வரிசையில் மாற்றம் இல்லை, தவறுதலாக பொருள்படும் அப்படின்னா அமினோ அமில வரிசையில் மாற்றம் இருப்பது, பொருள் உணர்த்தாத அப்படின்னா மரபு செய்தி பெயர்வில் முடிவு நிலை மரபுக்குரியனை தோற்றுவிப்பது, கட்ட நகர்வுனா சரியான கட்டத்தில் உள்ள மூன்று மரபுக்குரியனை நகர்த்துவது. பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 27வது கொஸ்டின், சதவீதி மாற்ற காரணிகள் என்றால் என்ன, வகைகள் யாவை, உதாரணம் தருக. பேஜ் நம்பர் 64 எடுத்துக்கோங்க. சதவீதி மாற்ற காரணிகள் என்றால் என்ன, அதாவது பேஜ் நம்பர் 64 அண்டர் த ஹெட்டிங் 3.5.2 சதவீதி மாற்ற காரணிகள், அதில் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணு. ஃபஸ்ட்டு பேராகிராஃப், மரபணு சதவீதி மாற்றத்தை உண்டாக்கும் காரணிகள், சதவீதி மாற்ற காரணிகள் அல்லது சதவீதி மாற்றிகள் என்று அறியப்படுகின்றன. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடு. வகைகள் யாவை, வகைகள் வந்து இயற்பிய சதவீதி மாற்றிகள், அண்டர்லைன் பண்ணு. இயற்பிய சதவீதி மாற்றிகள் அதே பேஜில் ரைட் சைடில் அதுக்கு நேராகவே வந்துடு. வேதிய சதவீதி மாற்றிகள், அடுத்த பேஜ் 65 இணை சதவீதி மாற்றிகள், மூன்று வகைகள் இருக்குது.
இயற்பிய சடுதி மாற்றில் ஏதாவது ரெண்டு எடுத்துக்காட்டு எழுது, எக்ஸ் கதிர், காமா கதிர். வேதிய சடுதி மாற்றத்தில் ஏதாவது ரெண்டு எடுத்துக்காட்டு எழுது, நைட்ரஸ் அமிலம், எத்தில் அல்லது மெத்தில் மீத்தேன் சல்ஃபனைட் அல்லது நைட்ரோமீத்தில் யூரியா. இணைச்சடுதி மாற்றிகளில் அஸ்கார்பிக் அமிலம் மற்றும் ஹைட்ரஜன் பெராக்சைடு ஏதாவது ஒன்றோ ரெண்டோ எடுத்துக்காட்டு எழுதிக்கோங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். 5 மார்க்கில் கூட இந்த சடுதி மாற்ற காரணிகள் என்றால் என்ன, வகைகள் யாவை உதாரணம் தருக கேட்கலாம். நெக்ஸ்ட்டு 28வது க்வெஸ்சன், வெப்பநிலை எவ்வாறு சடுதி மாற்றத்தினை ஏற்படுத்துகிறது? வெப்பநிலை எவ்வாறு சடுதி மாற்றத்தினை ஏற்படுத்துகிறது? ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 64 வெப்பநிலைன்னு இந்த ஹெட்டிங் இருக்குது பாரு கீழே, அதில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது சடுதி மாற்றத்தின் வீதம் அதிகரிக்கும், வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது இரண்டு டிஎன்ஏ நியூக்ளியோடைடுகளுக்கு இடையே உள்ள ஹைட்ரஜன் பிணைப்புகள் உடைக்கப்பட்டு ரெட்டித்தல் மற்றும் பல்படியாக்கும் நிகழ்வுகள் பாதிக்கப்படுகின்றன. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சார்பதி சொனோரா ஒரு சடுதி மாற்ற தாவரம் காரணம் கூறு. இது வந்து இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். சார்பதி சொனோரா பேஜ் நம்பர் 64 சார்பதி சொனோரா அப்படின்னே ஹெட்டிங் இருக்குது. மெக்சிகன் வகையிலிருந்து கதிர்வீச்சின் மூலம் உருவாக்கப்பட்ட சடுதி மாற்ற கோதுமை வகை சார்பதி சொனோரா. இது முனைவர் எம்எஸ் சாமிநாதன் அவரது குழுவினரால் உருவாக்கப்பட்டது. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடு. இவர் பசுவை புரட்சியின் தந்தை. 1 மார்க். நெக்ஸ்ட்டு 30வது க்வெஸ்சன், ஆமணக்கு அருணா தூண்டப்பட்ட தாவரம் குறிப்பு வரைக பேஜ் நம்பர் 64 ஆமணக்கு அருணா. ஆமணக்கு தாவரத்தின் சடுதி மாற்ற வகையே ஆமணக்கு அருணா. ஆமணக்கு விதைகளில் வெப்ப நியூட்ரான்களை செலுத்தி முன் முதிர்ச்சியடைய தூண்டப்பட்டன. அதாவது இதன் மூலம் 120 நாட்களில் முதிர்வடைகின்றன. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். ஆமணக்காரனா குறிப்பு உரைக வேதிய சடுதி மாற்றிகள் யாவை? பேஜ் நம்பர் 64 இருக்குது. பேஜ் நம்பர் 64 வேதிய சடுதி மாற்ற காரணிகள் வகைகள், அதில் கடுகு வாயு தேர்ட் லைன்லேருந்து, வேதிய சடுதி மாற்றிகள் இருக்குப்பாரு தேர்ட் லைனில், கடுகு வாயு, நைட்ரஸ் அமிலம், எத்தில் மற்றும் மெத்தில் மீத்தேன் சல்ஃபோனேட், எத்தில் யூரேத்தேன், மேக்னஸ் உப்பு, ஃபார்மால்டிகைடு, இயோசின், ஆந்த்ரோசின், நைட்ரஸ் ஆக்சைடு மற்றும் நைட்ரோமீத்தைல் யூரியா போன்றவை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், க்வெஸ்சன் நம்பர் 32, இணைச்சடுதி மாற்றிகள் எவ்வாறு சடுதி மாற்றிகளாக செயல்படுகின்றன? ஸ்டூடெண்ட்ஸ், இணைச்சடுதி மாற்றிகள் என்கிற ஹெட்டிங் பேஜ் நம்பர் 65 வாங்க. இணைச்சடுதி மாற்றிகளில் சில வேதியியல் சேர்மங்கள் அதற்குரிய சடுதி மாற்ற பண்புகளை பெற்றிருக்காமல் மற்ற சடுதி மாற்றிகளோடு சேர்த்து அதன் திறனை அதிகரித்தால் அவை இணைச்சடுதி மாற்றிகள் என அழைக்கப்படுகின்ற. எடுத்துக்காட்டு அஸ்கர்பிக் அமிலம் மற்றும் ஹைட்ரஜன் பெராக்சைடு அல்லது கஃபைன் மீத்தோரெக்ஷேட்டின் போன்றவை நச்சுத்தன்மை அதிகமாக்குகின்றன. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 33வது க்வெஸ்சன், குரோமோசோம் சடுதி மாற்றம் என்றால் என்ன உதாரணம் தருக? குரோமோசோம் சடுதி மாற்றம் என்றால் என்ன உதாரணம் தருக? பேஜ் நம்பர் 65 வாங்க. பேஜ் நம்பர் 65 அண்டர் த ஹெட்டிங் 3.5.3 குரோமோசோம் சடுதி மாற்றம், அதில் குரோமோசோம்களின் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணு. குரோமோசோம்களின் அமைப்பு மற்றும் எண்ணிக்கையில் உண்டாகும் மாற்றங்கள் ஒரு செல்லின் மரபணு தொகையத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இந்த மிகப்பெரிய மாற்றங்களே குரோமோசோம் சடுதி மாற்றங்கள் அல்லது குரோமோசோம் புரட்சிகள் என அழைக்கப்படுகின்றன. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கால்சிசின் வரையறு. கால்சிசின் வரையறு பேஜ் நம்பர் 68 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 68 ஸ்டூடெண்ட்ஸ், பேஜ் நம்பர் 68 ஒரு பச்சை கலர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு. கால்சிக்கம் ஆட்டம்னேல் தாவர வேர் மற்றும் கந்தம் ஆகியவற்றிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் அல்கலாய்டு கால்சிசின், இது ஒரு வேதிய சடுதி மாற்ற காரணியாக செயல்படுகிறது. பன் மடியத்தை தூண்டும் வேதிய சடுதி மாற்ற காரணியாக செயல்படுகிறது. இந்த லைன் எழுதணும், இது பன்மடியத்தை தூண்டும் வேதிய சடுதி மாற்ற காரணியாக செயல்படுகிறது. இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இதுவரைக்கும் நம்ம இந்த லெசனில் 34 க்வெஸ்சன் பார்த்துருக்குறோம். இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே வந்து நல்லா படித்து 3-4 times எழுதி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்தெந்த க்வெஸ்சன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் சொல்லணும் அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.